குரு ஸ்மரணம் எப்போ நீங்கள் குருவோட மானசீகமான உறவு வச்சுக்கும் போ, உங்க குலத்துக்குள்ள குரு இருக்கு, ஒரு கோத்திரம் இருக்கு. ஒரு கோவில வந்து அர்ச்சனை பண்ணும்போது என்ன கோத்திரம்னு கேட்கும், கோத்திரம்னா ரிஷி, எல்லா கோத்திரங்களும் கூட ரிஷி இருக்கு. அது மாதிரி நம்ம குலத்துக்குன்னு ஒரு குரு இருக்கு, அந்த குருவை நம்ம எப்பவும் கும்பிடணும். அந்த குருவோட சங்கல்பத்தில் தேவதைகளும் இருக்கு, குல தேவதா, குலகுரு குலதேவதா. இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் நினைக்கிறேன். குலதேவதா எங்கே இருந்தாலும் சரி, நித்தியம் விளக்கு வச்சு அந்த குலதேவதையே ஸ்மரிக்கணும், விளக்கேற்றி கும்பிடுங்கள். இப்போ ஸ்ரீலங்காவில் போயிட்டு நமக்கு குலதேவதா கோவிலில் போயிட்டு நித்தியம் சேவை பண்ணக்கூடியவங்களுக்கு வசதியெல்லாம் இருக்காது. ஆனால் அங்கே ஏதாவது விசேஷங்கள் நடக்கிறதா இருந்தால் கட்டாயம் உங்களுடைய ஒத்துழைப்பு அங்கே இருக்கணும். அங்கே 10 பேருக்கு அன்னதானம் பண்ணுறதா இருந்தால் குருவருக்கு நீங்கள் போடணும், உங்கள் குலதேவதைக்கு நீங்கள் தான் முன்னுக்கு நிற்கணும். குரு உலகம் எல்லாம் குலதேவதை வந்து கும்பிட்றதா இருந்தாலும் உங்களுக்கும் குலதேவதைக்கும் நிறையா உறவுகள் உண்டாகணும். ஏன்னா குலத்தினுடைய மானாபிமானத்தை காப்பாற்றுவது குலதேவதா. மனிதனுக்கு மானாபிமானம் ரொம்ப முக்கியம் இந்த மனித வாழும்போது. அது காப்பாற்றுவது யாரு? குலதேவதா. அந்த மனிதனுக்கு வாழ வேண்டிய வசதிகள் எல்லாம் படைத்து மனிதனிடம் கொண்டு வந்து கொடுத்து மனிதனை வாழ வைப்பது குலகுரு. அப்படி இருக்கக்கூடிய குலகுருவுக்கும் குலதேவதைக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் வாழ்க்கையிலே. குலதேவதையினுடைய எல்லாம் ஆராதனை இருக்கிற இல்லங்களில் நிறைய நடக்கணும். இப்போ நீங்கள் இருக்கிற வீடுகளிலெல்லாம் அவங்க குலதேவதையினுடைய படம் இருந்தால் வச்சு கும்பிடுங்கோ, இறந்து போனவங்களுடைய படம் இருந்தால் வச்சு கும்பிடுங்கோ, குருவினுடைய படம் இருந்தால் வச்சு கும்பிடுங்கோ. குலத்துக்கு ஒரு குரு இருக்கு, அந்த குருவினுடைய சங்கல்பத்தில் ஏதாவது ஒரு வீடு இருந்தாலும் வச்சு கும்பிடுங்கோ. குரு ஒன்றா நீங்கள் தேடி போக தேவையில்லை, குரு உங்களோடு இருக்கிறார். அப்படி இருந்தால்தான் இப்படியான குருமார்கள் அவங்கள தேடி வரும். உங்கள்கிட்ட குரு இல்லைன்னா எப்படி நீங்கள் எங்களை பார்க்க முடியும்? உங்கள் கண்ணுக்கு பார்வை இருந்தால் தான் அந்த கண்ணால் தான் எங்களை பார்க்க முடியும் உங்களுக்கு. உங்கள் கண்ணுக்கு பார்வை இல்லைன்னா எங்களை பார்க்க முடியுமா? முடியாது. அப்போ உங்கள் கண்ணு தான் உங்களுக்கு முதல் குரு, உங்கள் கண்ணால் தான் நீங்கள் எங்களை பார்க்குறீங்க. அப்போது உங்கள் குலத்தினுடைய குரு தான் இப்படியான வைபவங்கள் எல்லாம் நம்மளை அணைச்சி வச்சுருக்கோம். அதனால் குலகுருவுக்கும் குலதேவதைக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுங்கோ, படிப்பு கொடுங்கோ, மரியாதை கொடுங்கோ, அந்த சேவை நித்தியம் பண்ணுங்கோ. ஒரு சொட்டு தண்ணி விட்டால் போதும், பெருசாக ஒன்றும் பழம் பாலும் வச்சு கும்பிடக்கூடிய வசதி ஒன்றும் இல்லைன்னாலும் கவலைப்படாதுங்கோ, ஒரு சொட்டு தண்ணி விட்டால் போதும், அவ்வளோதான் வேணும். அந்த மனசால் நீங்கள் தண்ணி விட்டீங்கன்னா அதுதான் பால் பாயசம். அதுபோல நீங்களெல்லாம் நித்தியம் முடிகிற அளவுக்கு தார்மீகமான சேவைகளுக்கு ரொம்ப முயற்சிகள் எடுங்கோ. டெய்லி கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணுங்கோ, கொஞ்சம் ஜபம் பண்ணுங்கோ, கொஞ்சம் பூஜை பண்ணுங்கோ. 5 நிமிஷம் நீங்கள் தியானம் பண்ணுங்கோ. எப்படி இருந்தாலும் சரி, கண்ண மூடிட்டு உட்காருங்கோ, எல்லாத்தையும் விட்டுடுங்கோ. நெய் மறந்து மனம் திறந்து 2 நிமிஷம் உட்காருங்கோ, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கோ. ரொம்ப ஹார்ட் ஒர்க், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிங்கன்னா அப்புறம் ஸ்ட்ராக்கு வந்துடும். இப்போ நீங்கள் ஸ்ட்ராக்கு வந்துட்டு விழுந்து கிடக்குறாங்கோ. ஏன் ஸ்ட்ராக்கு வந்ததுக்கு காரணம், ஏன் ஹார்ட்டுக்கு ப்ராப்ளம் வந்ததுக்கு காரணம், ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி. இப்போது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறீங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்கு ரொம்ப உதயத்தை போட்டு அடிக்கிறீங்க, வாழ்க்கை போட்டு பேசுகிறீங்க, அதெல்லாம் வேண்டாம். நல்லா ஆனந்தமாக இருங்கோ. எதையிலையும் உங்களை வச்சு கம்பேர் பண்ணாதுங்கோ. எதுலையும் நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது உங்கள் லைஃப்பை வச்சுட்டு. கம்பேர் பண்ணினீங்கன்னா அப்புறம் கஷ்டம் வந்துடும். யாருமே நம்ம கம்பேர் பண்ண வேண்டாம், நீங்கள் நீங்கள் தான். உங்களுக்கு சமமானது இந்த உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது, நீங்கள் தான் இருக்கிறீங்க. அது நீங்கள் ஆண்டியோட கோலத்தில் இருந்தாலும் அரசனோட கோலத்தில் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம், எல்லாம் பகவானோட இச்சா. சில வேளையில் ஆண்டியாக இருக்கலாம், 14 வருஷம் ராமன் நாட்டுக்கு போனார், ஆண்டியோட வேஷத்தை கொடுத்து தான் போனார். அலங்காரத்தெல்லாம் கட்டி அரண்மனையில் வச்சுக்கிட்டு ஆண்டியனுடைய வேஷத்தை போட்டு தான், சன்னியாச வேஷத்தை போட்டு தான் அதை போனார் காட்டுக்கு. அது மாதிரி நமக்கும் சில வேளையில் எல்லாத்தையும் விட்டுட்டு 10 நாள் தள்ளி நிற்க வேண்டியதான் வரும். ஐயோ என்னுடைய நாம் போயிட்டு சொல்லி கவலைப்படல, திரும்பி அங்கே தான் வர போயிடும். ராமன் காட்டிலே இருக்கிற திரும்பி வந்துட்டாங்க 14 வருஷத்துக்கு. அது மாதிரி நமக்கு சில நேரத்தில் சில கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் வந்திருக்கலாம். அதையும் நினச்சிட்டு இருந்தால் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. நடந்ததெல்லாம் நடந்திருக்கு, இனிமேல் என்ன நடக்க போகிறோம் அது நல்லபடியாக நடக்கணும். அதுக்கு தேவையான வழியில் நம்ம வாழணும். ஓம் சரவண பவா. அப்போது சொன்ன மாதிரி 5 நிமிஷம் தியானம் பண்ணுவோம்போ, இல்லை 10 நிமிஷம் ஜபம் பண்ணுவோம்போ. இப்போ நமக்கு எல்லாம் கையில் சுப்பிரமணிய சுவாமியோட அஷ்டோத்தரத்தோட லீஃப்லெட் கிடச்சிருக்கு இல்லையா, டெய்லி அது படியுங்கோ.
உலக அளவில் சுவாமி இதுதான் கொடுக்குறோம் மக்களுக்கு. இதை எடுக்கிறதுக்கு தான் சுவாமிக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு பகவத் சந்நிதியிலிருந்து குரு முகேன நமக்கு இன்னொரு மந்திரம் கிடைச்சிருக்கு. சுப்பிரமணிய அஷ்டோத்திரம் டெய்லி நீங்கள் இந்த சுப்பிரமணிய அஷ்டோத்திரம் எப்போ டைம் கிடைக்கிறதோ அந்த டைமில் சொல்லிடுவோம். சமய முறையில் உட்காந்து சொன்னாலும் சந்தோஷம், காரில் போயிட்டு இருக்கும்போது சொன்னாலும் சந்தோஷம், வேலைக்கு போகிற இடத்துல சொன்னாலும் சந்தோஷம். உங்கள் லைஃப்பில் டெய்லி ஒரு டைம் அந்த அஷ்டோத்திரம் படித்து பாருங்கோ, கண்டினியூஸாக படித்து பாருங்கோ, 41 டேஸ்லேயும் உங்களுக்கு அந்த மாற்றம் தெரியும். அப்புறம் நீங்கள் ஜாதகம் ஒன்றும் ஜாஸ்தி பார்க்க தேவையில்லை. அதிலே ஒரு நாமம் இருக்கு, கிரக பிரீதாய நமஹ. கிரக பிரீதாய நமஹ, வம்ச வித்திகராய நமஹ, அக்ஷய ஃபலப்பிரதாய நமஹ, ரோகநாசனாய நமஹ, ரோகநாசனாய நமஹ. டெய்லி நீங்கள் சொல்லி பாருங்கோ, ரோகநாசனாய நமஹ. ரோகங்கள் எல்லாம் நாசமாகும். டெய்லி இருக்கிற பால் முடிச்சு பாருங்கோ, அந்த பாலுக்குள்ள இருக்கிற சத்து நம்ம உடம்புல தெரியும்ல. டெய்லி ராத்திரி சாப்பிட்டு பாருங்கோ, அந்த ஆற்றில் இருக்கிற சத்து நம்ம உடம்புல தெரியும் இல்லையா. அதுமாதிரி டெய்லி ரோகநாசனாய நமஹ அப்படி சொல்லி பாருங்கோ, ரோகங்கள் எல்லாம் மாறும். இது மாதிரி அக்ஷய ஃபலப்பிரதாய நமஹ, அக்ஷய ஃபலப்பிரதாய நமஹ, க்ஷயம் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலைமை. அது மாதிரி வம்ச விருத்திகராய நமஹ, வம்ச விருத்திகர நம, வம்சத்துக்கு விருத்தி உண்டாகணும். வீட்டில் கல்யாணம் நடக்கணும், குழந்தை பிறக்கணும், வம்சத்துக்கு வர்த்தனவு வேணும் இல்லையா. அப்போ மங்கள காரியங்கள் எல்லாம் நடக்கும், குடும்பத்தில் விசேஷங்கள் எல்லாம் வரும், கல்யாணம் மங்கள சௌபாகியங்கள் எல்லாம் வரும், குழந்தை பாகியங்கள் கிடைக்கும், எல்லா சுக சௌபாகியங்களும் கிடைக்கும். அந்த அளவுக்கு மகத்தரமான ஒரு அஷ்டோத்தர சதநாமாவலியாக்கும் சுப்பிரமணிய அஷ்டோத்தர சதநாமாவலி. அந்த அஷ்டோத்தரம் டெய்லி ஒன் டைமாவது சொல்லுவோம். இப்போ ஒரு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னுக்கு லண்டனில் கோடி அர்ச்சனை நடந்தது. சுப்பிரமணிய அஷ்டோத்தர சதநாமாவலி கோடி அர்ச்சனை பண்ணணும் 3 நாளைக்கு, ஒரு பௌர்ணமிக்கு. ஆயிரக்கணக்கான மக்கள் உட்காந்துட்டு ஜெபம் பண்ணலாம், 1 கோடி டைம். அவ்வளவுக்கு ஆனந்தம் கிடைத்து விட்டது அந்த நாமாவலியில் உட்காந்த மக்களுக்கெல்லாம். காரணம் இல்லாமல் இவ்வளோ மக்கள் சாமியாக ஓடி திரிவாங்களா? ஏன் காரணம் இவ்வளோ மக்கள் இப்போ எல்லாம் வேலையை விட்டு குடும்பம் எல்லாம் விட்டுட்டு சாமி சாமின்னு சொல்லிட்டு கூட வந்துட்டு இந்த சேவைக்கெல்லாம் முன்னே நிற்கிறதுக்கு என்ன காரணம்? இவங்கெல்லாம் பெரிய பிஸ்னஸ் வச்சுருக்காங்க, எல்லாம் எத்தனை பேர் வேலைக்கு இருக்கும் அவருக்கு. அவர் அதெல்லாம் விட்டுட்டு சாமி சாமின்னு சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் சேவை செய்ய வந்திருக்கிறார். ஏன் காரணம்? அவருக்கு கிடைச்ச அருள் தான் அதுக்கு காரணம். ஹனுமான் ஏன் எல்லாத்தையும் விட்டுட்டு ராமனோட இருந்துட்டார்? அந்த ராமன் மூலியமாக அவருக்கு கிடைச்ச அருள் தான் அதுக்கு காரணம். அது மாதிரி நீங்களும் கோவிலுக்கு சேவை செய்கிறீங்க, ஏன் காரணம்? அந்த கோவில் மூலியமாக உங்களுக்கு ரொம்ப அருள் கிடைச்சிருக்கு, அதனால தான் வாழ்க்கையை கோவிலுக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்கிறீங்க. அது மாதிரி நம்ம இந்த சுப்பிரமணிய அஷ்டோத்திரம் டெய்லி படியுங்கோ, நிறைய விசேஷங்கள் நடக்கும் வாழ்க்கையில். இது நீங்கள் 100 விதமாக நம்புங்கோ, வேறு எதுவும் நீங்கள் பண்ணணும்னு கிடையாது. எங்களுக்குன்னு நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை, நாங்கள் உங்களுக்காக தான் வந்திருக்கிறோம். நீங்கள் நல்லா இருந்தால் போதும், கெட்ட பழக்கங்கள் எல்லாம் போயிட்டு இருந்த சுப்பிரமணிய அஷ்டோத்திரம் டெய்லி படித்தீங்கன்னா எல்லா விதமான சத்குணங்களும் நமக்கு வரும். துர்க்குணங்கள் எல்லாம் இருந்தால் நம்மள்கிட்ட இருந்தால் விட்டுட்டு போயிடும். நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருந்தால் அதெல்லாம் டிஸ்கனெக்ட் ஆகும். ஆல்கோஹால் சாப்பிட்ற பழக்கம் இருந்தால் அது டிஸ்கனெக்ட் ஆகும். புகைப்பிடிக்கிற பழக்கம் இருந்தால் அதெல்லாம் டிஸ்கனெக்ட் ஆகும். உடம்புக்கு ஹானிகரமானது எதோ அதெல்லாம் விட்டுடலாம். உடம்புக்கு குணகரமானது எதோ அதெல்லாம் நமக்கு இருப்பம் வரும். அப்புறம் ஆல்கோஹால் சாப்பிட்ற நேரத்தில் பால் குடிக்கணும்னு ஆசை வரும். பால் குடித்தா என்ன நடக்கும்? உடம்புக்கு ஒத்துழைக்கும் இல்லையா. ஆல்கோஹால் சாப்பிட்டா உடம்பே அழிச்சிடும். அப்போ அது மாதிரி நம்ம எல்லாரும் இந்த அஷ்டோத்திரம் சொல்லும்போது ரொம்ப விசேஷங்கள் நடக்கும். இப்போ ஒரு முறை அந்த அஷ்டோத்திரம் நம்ம எல்லோரும் சேர்ந்து படிக்கலாம் என்று நினைக்கிறோம். டைம் இருக்கான்?